எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருப்பது சவாலாக இருக்கலாம். ஆனால் வழக்கமான முறையான சில பயிற்சிகளால் இது சாத்தியமாகும். அதற்கு நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சில உத்திகள் உள்ளன. முதலாவதாக, ஆழ்ந்த சுவாசத்தை பயிற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் எப்போதும் ஓடிக்கொண்டே இடைவிடாது சிந்தித்துக் கொண்டே இருப்பதாக உணர்ந்தால் உங்கள் உடலையும் மனதையும் அமைதிப்படுத்த உதவும் மெதுவான ஆழமான சுவாசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு சில ஆழமான சுவாச பயிற்சிகளை கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மூச்சின் மீது கவனம் செலுத்துங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மனம் ஒருநிலைப்படும். அடுத்ததாக, கடந்த காலத்தை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ கவலைப்படுவதை விட இப்போது என்ன நடக்கிறது என்பதில் கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள். வாழ்க்கையின் இந்த தருணத்தை ரசிக்க கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக அழகானதாக அமைதியானதாக மாறும். மூன்றாவது, தியானம் அல்லது யோகா போன்ற மன தெளிவிற்கான நுட்பங்கள் நீங்கள் நிலையான மனநிலையில் விழிப்புணர்வோடு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு தற்போதைய நிகழ்காலத்தை அமைதியாக வாழ உதவும். இது மிகவும் முக்கியமானது. நீங்கள் அதிகமாக வேதனையோடும் குழப்பத்தோடும் இருப்பதாக உணர்ந்தால் ஒரு படி நிறுத்தி அமைதியாக மீண்டும் உங்கள் மனதை ஒருங்கிணைக்க உங்களை நீங்களே ஓய்வெடுக்க அனுமதியுங்கள். வாழ்க்கை ஓட்டத்தில் இளைப்பாறுதல் மிகவும் முக்கியமானது. அது மீண்டும் உங்களை பலமுள்ளவராக மாற்றும். அடுத்தது, நேர்மறையான எண்ணம் மற்றும் பேச்சு. உங்கள் மனதை அமைதிப்படுத்த உதவும் எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையான உறுதிமொழிகளுடன் மாற்றவும். நம்பிக்கைக்கு உரியவரோடு பேசுங்கள். ஒரு நண்பர், குடும்ப உறுப்பினர் அல்லது சிகிச்சையாளரிடம் பேசுவது உங்கள் உணர்ச்சிகளை அமைதியான முறையில் வெளிப்படுத்தவும் சூழ்நிலையை பற்றிய கண்ணோட்டத்தை முதிர்ச்சி பெற்ற ஒருவன் பார்வையில் இருந்து பெறவும் உதவும். சிறந்த புத்தகங்களை தேர்ந்தெடுத்து வாசிப்பதன் மூலம் உங்கள் வாழ்வை பற்றிய பார்வை விசாலமாகும். நினைவில் கொள்ளுங்கள், எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக இருப்பதற்கு பயிற்சி தேவைப்படும். இது ஒரு மிகப்பெரிய திறமை. எனவே நீங்கள் இந்த திறனை வளர்த்து கொள்ளும் போது பொறுமையாக இருக்க வேண்டும்.